வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 63 நாயன்மார்கள் கதையில இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆர்கொண்ட வேர்கூற்றன் கலந்தை கோன் அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில சுந்தரரால பாடப்பெற்ற கூற்றுவ நாயனாரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க அவருடைய கதையை பார்க்கலாம். ஆர்கொண்ட வேர்கூற்றன் கலந்தை கோன் அடியேன் அப்படின்னு சுந்தரர் சொன்னார் இல்லையா, அதுல வர கலந்தை அப்படின்றது ஒரு ஊருடைய பெயர். இப்போ இந்த ஊரை கலப்பால் அப்படின்னு சொல்றோம். திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. திருத்துறப்பூண்டியில இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஊர் இருக்கு. இந்த ஊருடைய குறுநீல மன்னரா, அதாவது சிற்றரசரா இருந்தவர் கூற்றுவர் அப்படின்றவர். இவருடைய உண்மையான பெயர் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. கூற்றுவர் அப்படின்னா யமன் அப்படின்னு அர்த்தமா. இவரை எதிர்த்து யார் நின்னாலும் அவங்களுக்கு இவர் யமனா இருந்ததுனால கூற்றுவர் அப்படின்ற பெயரே இவருக்கு ஆயிடுச்சு. ஒரு மகா வீரரா இருக்கிற இவரை எதிர்த்து யாருமே ஜெயிச்சது இல்லையா. கூற்றுவர் ராஜ வம்சத்துல பிறந்தவர் கிடையாது. அப்புறம் எப்படி குறுநீல மன்னரா ஆனார் அப்படின்னா, ஒரு சாதாரணமான வீரரா இருந்து தன்னுடைய வீரத்தினால படைகளை உருவாக்கி, அதாவது ஆள் சேர்த்துக்கிட்டு எல்லா இடத்துலயும் போய் போர் செஞ்சு எல்லா சிற்றரசர்களையும் சோழர்களையும் பாண்டியர்களையும் ஜெயிச்சுட்டு வரார். நம்ம கூற்றுவருக்கு எப்படி இது சாத்தியமாச்சு, எப்படி அத்தனை பேரையும் வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா, உடல் பலத்தால மட்டும் கிடையாதான், இவருக்கு பக்க பலமா தெய்வ பலம் இருந்துச்சு. மிக பெரிய சிவபக்தர், எப்போதும் சிவபெருமான நினைச்சுக்கிட்டு சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே போர்க்களத்துக்கு போறதுனால இவரால எல்லாரையும் ஜெயிக்க முடிஞ்சது. இத்தனை மன்னர்களை ஜெயிச்சு ஏராளமான ஐஸ்வர்யங்களை குவிச்சிருந்தா கூட இவர் சிவபெருமான மறக்கல. சிவபெருமான் கிட்ட அப்பேற்பட்ட ஈடுபாடு, எல்லாமே கடவுளுடைய அருள் அப்படின்னு வாழ்ந்து வரார். அது மட்டும் இல்ல, சிவனடியார்களை பார்த்தா அவங்கள வணங்கி அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் பண்ணுவார். அப்புறம் எல்லா கோவில்களுக்கும் என்ன தேவையோ அத பார்த்து பார்த்து பண்ணுவாராம். இப்படியே போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, தன்னுடைய வீரத்தால நிறைய மன்னர்களுடைய போர் செஞ்சு ஜெயிச்சு அவங்களுடைய நாட்டை எல்லாம் கைப்பற்றினா கூட, இவர் ராஜ பரம்பரை கிடையாது இல்லையா, இவர் குறுநீல மன்னர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால இவருக்கு யாரும் பட்டாபிஷேகம் பண்ணல. அந்த காலத்துல எல்லாம் சேர சோழ பாண்டிய மன்னர்களால மட்டும்தான் முடிசூட்டி பட்டாபிஷேகம் பண்ணிக்க முடியும். குறுநீல மன்னர்கள் யாரும் முடிசூட்டிக்க முடியாது. ஆனா இப்போ இவர் நிறைய பெரிய மன்னர்களை எல்லாரையும் ஜெயிச்சாச்சு, சோழ சாம்ராஜ்யத்தை வென்றாச்சு, அதனால இவருக்கு தான் மன்னரா முடிசூட்டிக்கணும் அப்படின்னு ஆசை வருது. அந்த காலத்துல ஒரு ரூல் இருந்திருக்கு, அது என்னன்னா, சோழ ராஜாக்களுக்கு முடிசூட்டணும்னா சிதம்பரத்துல இருக்கிற தில்லைவாழ் அந்தனர்கள் கையாலதான் முடிசூட்டி பட்டாபிஷேகம் பண்ணுவாங்களாம். தானும் சிதம்பரத்துல இருக்கிற தில்லைவாழ் அந்தனர்கள் கையால முடிசூட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்றாரு நம்ம கூற்றுவர், சிதம்பரம் கிளம்பி போய் அங்க தில்லைவாழ் அந்தனர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் வணங்கி கேக்குறார், இந்த மாதிரி சிவபெருமானுடைய அருளால நான் நிறைய இடம் ஜெயிச்சிட்டேன், நீங்க எல்லாரும் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, நான் பட்டாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாம் பண்றேன், உங்க கையால எனக்கு முடிசூட்டுங்க அப்படின்னு வேண்டி கேட்க, அப்போ தில்லைவாழ் அந்தனர்கள் ரொம்ப பணிவா சொல்றாங்க, ஐயா நீங்க மன்னிக்கணும், நீங்க அவ்வளோ ராஜ்யத்தையும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம், அதை விட முக்கியம் நீங்க சிவ பக்தரா இருக்கிறீங்க, எல்லா கோவில்களுக்கும் என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து சேவை பண்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம், ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு, ஆனா நாங்க
பரம்பரை பரம்பரையா சோழ மன்னர்களுக்கு மட்டும்தான் முடிசூட்டுவோம், மத்தவங்க யாருக்கும் முடிசூட்ட மாட்டோம், எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு அவங்க மறுத்ததும் கூற்றுவர் மன கவலையோட கிளம்பி போயிடுறார். அந்தனர்கள் இல்லைன்னு சொன்ன பிறகும் கூட அவங்க மேல இவருக்கு மரியாதை இருந்ததுனால அவங்க யாரையும் இவர் மிரட்டல. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இவர் ஒரு சிற்றரசர், அவர் நினைச்சிருந்தா அந்தனர்களை மிரட்டி காரியத்தை சாதிச்சிருந்திருக்கலாம். அதெல்லாம் முடியாது, எனக்கு முடிசூட்டிதான் ஆகணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லி இருந்தா அவங்க வேற வழி இல்லாம முடிசூட்டி இருக்கணும் இல்லையா? அவங்களும் தான் இருக்கட்டும், பயந்து ஐயோ அரசர் கேட்டுட்டாரே அப்படின்னு பயந்து முடிசூட்டி இருக்கலாம். ஆனா அவங்களும் தங்களுடைய நெறியில நிலையா நின்னாங்க. இவரும் அவருடைய அதிகாரத்தை அவங்க மேல யூஸ் பண்ணல. அப்புறம் என்னாகுது, கூற்றுவர் கிளம்பி போனதும் அந்தனர்கள் எல்லாரும் கூடி பேசிக்கிறாங்க. கூற்றுவர் ஒரு மகாவீரர், இன்னைக்கு ஏதோ பேசாம போயிட்டார், ஆனா அப்புறமா வந்து தங்களை தாக்கிட போறாரோ அப்படின்னு ரொம்ப பயந்து தில்லைவாழ் அந்தனர்கள் என்ன பண்றாங்க, அங்க இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணி ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும் சிதம்பரத்துல இருக்கிற நடராஜருக்கு பூஜை பண்றதுக்கு வச்சுட்டு மத்தவங்க எல்லாரும் கிளம்பி சேர நாட்டுக்கு போயிடுறாங்க, அதாவது கேரளாவுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அந்த காலத்துல சோழ மன்னர்களுக்கு முடிசூற்ற அந்த மணி மகுடம் சிதம்பரத்துல இருக்கிற ஒரு பொக்கிஷ அறையில தான் பத்திரமா இருக்குமா. அந்த ஒரே ஒரு அந்தனர் குடும்பம் மட்டும் சிதம்பரம் நடராஜருக்கு பூஜை பண்ணிட்டு பொக்கிஷ அறையில இருக்கிற மணிமகுடத்தை காவல் காத்துட்டு வராங்க. இவங்க இப்படி கிளம்பி போனதும் நம்ம கூற்றுவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறார். அதிகாரத்தை யூஸ் பண்ணி அந்தனர்களை மிரட்டி முடிசூட்டிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கல. ஆனா முடிசூட்டிக்கணும் அப்படின்ற ஆசையும் அவருக்கு இருந்துட்டே இருக்கு. என்னடா இது, இப்படி போர்க்களத்துல என்னுடைய வீரத்தை காமிச்சும் கூட, இத்தனை இடத்தையும் நான் ஜெயிச்சும் கூட எனக்கு மணிமகுடம் சூட்ட மாட்டேன் அப்படின்னு தில்லைவாழ் அந்தனர்கள் சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். மன கவலையோட அன்னைக்கு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். என் அப்பனே, நான் என்ன தப்பு பண்ணினேன், அந்தனர்கள் முடிசூட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, முடிசூட்டிக்கணும் அப்படின்ற ஆசையும் என்னால விட முடியல, அந்தனர்கள் முடிசூட்டாட்டி கூட பரவாயில்ல, அவங்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கிற நீங்க உங்களுடைய இரண்டு திருவடிகளையும் என்னுடைய தலையில வச்சு கிரீடமா முடிசூட்ட மாட்டீங்களா அப்படின்னு உருகி சுவாமி கிட்ட அவ்வளவு கெஞ்சறார். அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே அசதியில தூங்க போயிடுறார். தூக்கத்துல இவருக்கு ஒரு அற்புதமான கனவு. பரமேஸ்வரன் தன்னுடைய பொன்னார் திருமேனியோட இவருடைய கனவுல வந்து தரிசனம் கொடுத்து இவருக்கு நடனமும் ஆடி தன்னுடைய இரண்டு பாதங்களையும் கூற்றுவாருடைய தலையில வச்சு அனுக்கிரகம் பண்றார். இந்த கனவை பார்த்துட்டு மெய்சிலிர்த்து போய் எழுந்திருக்கிறார் கூற்றுவர். ஒரே சந்தோஷம் அவருக்கு. உடனே ஓடி போய் சிதம்பரம் நடராஜரை வணங்கிட்டு, என் அப்படி எனக்கு இனிமேல கிரீடம் எதுவும் வேணாம், எனக்கு அந்த ஆசை எல்லாம் போயிடுச்சு, என் தலையில சிவபெருமானுடைய திருவடிகள் எப்போதும் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிறந்த மன்னரா இருந்து மக்கள் எல்லாரையும் நல்லா ஆட்சி செஞ்சு எல்லா கோவில்லையும் பூஜையும் உற்சவங்களும் நல்லா நடக்கிறதா அப்படின்னு கவனிச்சு இன்னும் நிறைய சிவத்தொண்டு பண்ணி ஒரு நல்ல மன்னரா அற்புதமா இந்த உலகத்துல வாழ்ந்து சிவபெருமானுடைய திருவடிகளை சேர்ந்தார். இதுதான் கூற்றுவர் அப்படின்ற ஒரு குறுநீல மன்னர் தன்னுடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணி அந்தனர்களை மிரட்டி முடிசூட்டிக்காம கடவுள் கிட்ட போய் முறையிட்டு டோட்டலா சரணடைஞ்சு கடவுளுடைய பாதங்களை தன்னுடைய தலையில தாங்கி கோவில்களுக்கு நிறைய சிவத்தொண்டு பண்ணி சிவலோக பிராப்தி அடைஞ்சு கூற்றுவ நாயனாராக ஆன அழகான ஒரு சிம்பிள் சரித்திரம். கூற்றுவ நாயன்
நாயனார் பிறந்தது கலந்தை அப்படின்னு நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த ஊரை களப்பால் அப்படின்னு சொல்றோம். இந்த ஊர் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. திருத்திருப்பூண்டியில இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஊர் இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற அழகிய நாதசுவாமி கோவில்ல ஆதித்தேஸ்வரர் அழகிய நாதசுவாமி அப்படின்ற இரண்டு பேர்ல சிவபெருமான் அழைக்கப்படுறார். அம்பாள் பிரபாநாயகி இல்லனா பன்னீர் மொழியால் அப்படின்ற பேர்ல அழைக்கப்படுறாங்க. சோழ டைனாஸ்டிய தமிழகத்துல திருப்பி நிலைநிறுத்திய விஜயாலய சோழனுடைய மகனான முதல் ஆதித்ய சோழன் 9th century இந்த கோவில் கட்டினார். அதனாலதான் இந்த கோவிலுக்கு ஆதித்தேஸ்வரம் அப்படின்ற பேரும் கிடைச்சது. இந்த கோவில்ல கூற்றுவ நாயனாருடைய சந்நிதியும் இருக்கு. ஆடி மாசம் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு இவருடைய குரு பூஜை இந்த கோவில்ல விசேஷமாக கொண்டாடப்படுது. சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த கோவிலை பத்தி தேவாரத்துல பாடியிருக்கார். அப்புறம் 18 சித்தர்கள்ல ஒருவரான கருவூர் தேவர் இந்த கோவிலுக்கு வந்து அழகான திருவிசை பாடல் ஒன்று பாடியிருக்கார். கலைகள் தம் பொருளும் அறிவுமாய் அப்படின்னு தொடங்குற அழகான பாடல் இது. திருவிசைப்பா அப்படின்றது 9ஆம் திருமுறையில வரும். கலைகள் தம் பொருளும் அறிவுமாய் என்னை கற்பினில் பெற்றெடுத்தனக்கேயே. கலைகள் தம் பொருளும் அறிவுமாய் என்னை கற்பினில் பெற்றெடுத்தனக்கேயே. 12 திருமுறைகள் பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். தெரியாதவங்களுக்கு ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் இப்ப சொல்றேன். சிவபெருமான முதல் தெய்வமா போற்றி பாடுற சைவ சமய நூல்களுடைய தொகுப்பு தான் திருமுறை அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 12 திருமுறைகள் இருக்கு. 12 volumes of songs அப்படின்னு சொல்லலாம். 12 திருமுறைகள்ல முதல் 7 திருமுறைகளை தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் பாடினது. 4, 5, 6வது திருமுறைகள் திருநாவுக்கரசர் அதாவது அப்பர் பெருமான் பாடினது. 7வது திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் அதாவது சுந்தரர் பாடினது. இதோட தேவாரம் முடிஞ்சிடுது. அடுத்தது 8வது திருமுறை இதுல மாணிக்க வாசகர் பாடின திருவாசகம் அப்புறம் திருக்கோவையார் 2 நூல்களும் இதுல இருக்கு. அடுத்தது 9வது திருமுறை இதுல திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இந்த 2 நூல்கள் இருக்கு. திருவிசைப்பால மொத்தம் 9 பேர் பாடியிருக்காங்க. அதுல இப்போ நாம பார்த்த கருவூர் தேவருடைய பாடல்களும் திருவிசைப்பால வரும். அடுத்தது 10வது திருமுறை அதுல திருமூலர் எழுதின திருமந்திரம் இருக்கு. திருமூலருடைய கதையை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவருடைய கதையை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, அப்புறமா பாருங்க. அடுத்தது 11வது திருமுறை அதுல 12 பேர் பாடின பாடல்கள் வரும். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நண்பரான சேரமான் பெருமாள் நாயனார் கதையை கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம் இல்லையா. அதுல வர சிவபெருமான் எழுதிய திருமுக பாசுரம், சேரமான் பெருமாள் நாயனார் எழுதின பதிகங்கள், அப்புறம் காரைக்கால் அம்மையார் எழுதின பதிகங்கள் அப்படின்னு மொத்தம் 12 பேருடைய பாடல்கள் இந்த 11வது திருமுறையில வரும். அடுத்தது 12வது திருமுறை இதுல சேக்கிழார் எழுதின பெரிய புராணம் வரும். பெரிய புராணத்துலதான் இந்த 63 நாயனார் கதைகளும் வருது. அந்த 63 நாயனார் கதைகளை தான் இறைவனுடைய அருளால நாம பார்த்துட்டு வரோம். கூற்றுவ நாயனார் கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, முதல்ல அதிகாரத்தை தப்பா யூஸ் பண்ண கூடாது அப்படின்றதையும், மத்தவங்க நமக்கு கீழ் லெவல்ல இருந்தாலும் அவங்களுடைய ஒப்பீனியன்ஸுக்கும் ஐடியாஸ்க்கும் நம்ம எப்பவும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதையும் நாம கத்துக்கலாம். அப்புறம் தில்லைவாழ் அந்தனர்கள் முடிசூட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. நாம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அதை யாராவது மாத்த சொன்னாங்க அப்படின்னா பண்ண மாட்டோம் அப்படின்றத தைரியமா சொல்ல தெரிஞ்சுக்கணும். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறத விட முதல்லயே முடியாது அப்படின்னு சொல்றத கத்துக்கணும். இது நம்ம தில்லைவாழ் அந்தனர்கள் கிட்ட இருந்து கத்துக்கலாம்.
உங்க எல்லாருக்கும் கூச்சுவ நாயனார் கதை பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களை அடுத்த நாயனார் கதையில வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.